தமிழ் பேசும் என அனைத்து நல்லவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இனி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, மெமரிக்காக 450. என்னடா இதில் எல்லோரும் தானே வீடியோ போடுறாங்க, நானும் பார்க்குறேன்ற மாதிரி இருக்கலாம். பட் வந்து தீபாவளி ஆஃபர் வந்து நான் இதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னடா தீபாவளி ஆஃபர்னு தானே பார்க்குறீங்க, நான் சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, ஆளில் போகலன்னா ஆளில் போட்டுக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட வீடியோக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் என்னால் மேல்கொண்டு என்னால் வீடியோவும் போட முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெமரிக்கா 450 வந்து கம்மியான ப்ரைஸுக்கு வர சொல்லி எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுங்க ப்ரோ, நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. என்னால் முடிஞ்சாலும் இந்த வீடியோ நான் போட பார்க்குறேன். எதனால் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீடியோ போடுறதுனால வந்து எனக்கு நிறைய விதமான பிரச்சனை வருது. ஸோ என்னால் வந்து அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கண்டினியூ என்னால் போட முடியல, அதனால நிறைய கேப்பை விட்டுட்டேன் வீடியோ போடுறதில். ஸோ இப்போ வந்து உங்களுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எதனால் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீலர் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுக்குறதுனால ஸோ நிறைய விதமான ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் டீலர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, பரவாயில்ல நீ என்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீ வீடியோ போடு, நான் கஸ்டமர் தான் முக்கியன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் தான் ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரி, ரொம்ப பல பலலாம் பேச விரும்பல. ஸோ உங்களுக்காக நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு எல்லாமே இதோட ப்ரைஸ் என்னன்றது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, நான் ஐ மீன் லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான், கேட்டுகிட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன் பார்த்துங்க. அது மாதிரி ஆஃபரும் என்னன்றதும் நான் சொல்ல வரேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க, ஆட்டோ த்ரெட்டர், ஆட்டோ கட்டர். ஸோ அது மாதிரி எல்லா விஷயமும் இதில் வந்துருக்கும் பேசிக்காக. ஸோ இது வந்து 450 டிசைன்ஸ் வந்து இதில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 450 அண்ட் 550 ரெண்டு மாடலும் இப்போ அப்டேட்டாக இருக்குது. ஸோ அப்டேட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா 550 மாடல் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாடல் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வாங்குற மாதிரி இந்த மெமரி கிராஃப்ட். ஸோ 550E போயிடுங்க. ஸோ அது வந்து பெஸ்ட்டான ஒரு மாடல். ஸோ நம்ம பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிலே தான் மூவ் பண்ணுறாரு, நம்ம ஜஸ்ட் ஒரு டச் தான் மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதே பார்த்தோம் ஐபேடில் எப்படி யூஸ் பண்ணுறோம் சேம் அதே தான் நம்ம டச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்ம நெக்குக்கு வந்து எப்படி நம்ம வச்சு டிசைன் பண்ணுவோம், 360 டிகிரி ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், மிரரிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய விதமான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ப்ரோ. இல்லை நிறைய பிரச்சனை வருமா அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒன்று கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ. பொதுவாக டைலரிங் மிஷின்னாலே ஒரு பிரச்சனை என்னடா வரும்னு கேட்டிங்கன்னா, நூல் சிக்காவதுன்றது பொதுவாக வரக்கூடியது. பொதுவாக எந்த மிஷின் வாங்கினாலும் எந்த பிராண்ட் வாங்கினாலும் கண்டிப்பாக வரும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் ஏன் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட வந்து, ஏன் நீங்கள் வந்து உஷாவே ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அப்படி கிடையாது ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஆந்திராவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆந்திராவில் ரொம்ப ஒரு உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூட அங்கே எங்கன்னா பக்கத்தில் போய் இது ஸ்பேர் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்கணும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உஷா பிராண்டு. அந்த பிராண்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மாடலுக்கும் வந்து ஆக்சஸ் வந்து லோக்கல் கடையிலே அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாக வர கம்பெனி, 150 வருஷமாக வர கம்பெனினால இது வந்து ஸ்பேர் வந்து எங்கேயுமே அவைலபிளாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்பேர் கிடைக்கக்கூடிய ஒரு மிஷின் தான் நம்ம வாங்கணுமே. ஸோ ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்போர்ட் மாடல்லாம் வரும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது, நான் அந்த பிராண்டை சொல்ல விரும்பல. ஸோ அந்த மாதிரி இம்போர்ட் மாடல்லாம் வாங்கினீங்க அப்படின்னாக்கா அது ஸ்பேர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஃபால்ட் வந்தால் கூட உங்களால் வந்து இதை வந்து நான் ஒரு நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன் நான், சரிங்களா. ஸோ இது ஆஃபரை பற்றி நான் சொல்ல வரேன். இருந்தாலும் இது சின்ன சின்ன விஷயத்தை வந்து நான் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தால் ஒரு டிவி வாங்கினா அது ஸ்பேர் கிடைக்குமான்றதை பார்த்து தான் நம்ம வாங்கினோமே. ஸோ நம்ம இம்போர்ட் மாடல் நம்ம வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஃபாரினில் இந்த மாடல் நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்தியாவில் வாங்கி வச்சிங்கன்னு வச்சிக்கிங்களேன், கண்டிப்பாக சொல்லி இங்கே ஸ்பேரே கிடைக்காது. நீங்கள் அங்கேருந்து ஆர்டர் பண்ணி தான் வர வச்சா இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம ஊரில் என்னடா ஸ்பேர் ஈஸியாக கிடைக்குமோ ஸோ அப்படி வாங்கினீங்க மிஷின் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உஷா பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதில் பிராண்ட்லேயும் வந்து நிறைய விதமான மாடல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாடலில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 450 நல்லாயிருக்கு, 550 நல்லாயிருக்கு. 550 வந்து ரொம்ப 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 அட்வான்ஸான மாடல் அது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா கண்ணை முடிங்கன்னு வந்து நம்ம எந்த பிராண்டு போகலாம் அப்படின்றது கண்ணை முடிங்கி நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரே மாடல் உஷாவாக தான் இருக்கணும். அதில் வந்து 550 கூட இருக்கலாம். என்னுடைய சஜஷன் வந்து 550. நான் வந்து எதுக்கு போவோம், நீங்கள் ஓட்டு போடுவீங்க, நீங்கள் 450 போடுவீங்களா 550 போடுவீங்கன்னா கண்டிப்பாக நான் 550 போயிடுவேன். ஆனால் வீடியோவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 450 வந்து நம்மகிட்ட ஸ்டாக் வேறுகிட்ட இப்போதைக்கு இல்லை. ஸோ வந்துட்டுருக்கு, இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்துடும் சொல்லி சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ ஆஃபர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்க நம்ம ஆஃபர்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போது இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், என்ன பிராண்ட் சூஸ் பண்ணலாம், என்ன மாடலை சூஸ் பண்ணலான்றது இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபாரின் அதான் ஐ மீன் வந்து இம்போர்ட் மாடலுக்கும் நம்ம லோக்கல் மாடலுக்கும் என்னடா வித்தியாசன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இது நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வந்தேன், சரிங்களா. ஃபஸ்ட்டு
அடுத்த விஷயம் நான் சொல்லறேன். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆஃபர் தானா, இங்கே 450E வாங்கினாலும் 550 வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ஒரே ஆஃபர் தான். உங்களுக்கு வந்து 500 டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே தரும். இப்போது ஒரு ஃபுட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 450E டிசைன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு கடையில் போயிட்டு எனக்கு இந்த டிசைன்ஸ் வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் அந்த டிசைன் வந்து பென்ட்ரைவில் கொடுத்தீங்கன்னா பென்ட்ரைவில் அவங்களே காப்பி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த டிசைனை வாங்கி வீட்டில் எடுத்து வந்து போட்டு நம்ம பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இல்லைங்க, எனக்கு என்னுடைய குழந்தையுடைய ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸில் நானே போட்டுக்கணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த பாப்பாவுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு பஞ்ச் பண்ணுற இடத்துல கொடுத்துருச்சு. உங்களுக்கு எல்லா டீட்டிலும் வந்து வருவாங்க இல்லையா, உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க எங்கே இது ஷாப் இருக்குது, எங்கெல்லாம் போய் பஞ்ச் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அங்கே போய் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அவங்களே பஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் பென்டோவில் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிட்டோ எல்லாமே வந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு. அடுத்த விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 டிசைன்ஸ் வந்து நெக் டிசைன் வந்து அவங்களே ஃப்ரீயாகவே தராங்க. யார், நம்ம டீலரே வந்து பார்த்தீங்கன்னா 500 நெக் டிசைன் அதோடைய ஒரு ஈச் டிசைன்ஸோட காஸ்ட் என்னடா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 250 to 350 இல்லை 450 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸோட நெக் டிசைன்ஸ் ஃபுல்லாகவே நெக் டிசைன்ஸ் 500 நெக் டிசைன் வந்து ஃப்ரீயாகவே தராங்க. ஸோ 500 நெக் டிசைன்ஸ் தானே ப்ரோ, இல்லை மேல்குண்டெலாம் போட முடியாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வெளியில் போய் எங்கன்னா செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 டிசைன்ஸ் வந்து செப்பரேட்டாக விற்கிறாங்க. ஒரு டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா 250-350 இது வந்து இங்கே தீபாவளி ஆஃபர்னால இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டீலர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு நம்ம ஷோரூம் ஓப்பன் பண்ணி. ஷாப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷோரூம் இருக்குது. இங்கே சென்னையில் ஷோரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுனால அவங்களுக்காக இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்கிது. இதோட ப்ரைஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? 450 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,05,000 தாங்க. நீங்கள் சேனல் பேர் சொன்னீங்கன்னா இன்னமும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும், 450 வந்து 1,05,000 அண்ட் தென் வந்து மெமரி கேப் 550E வந்து பார்த்தீங்கன்னா 450E வந்து 1,05,000 550E வந்து பார்த்தீங்கன்னா 1,43 or 45 சம்திங் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க என்ன விஷயன்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வாரண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு இதிலேயே வந்துடும். உங்களுக்கு எல்லாமே டோர் ஸ்டெப் தான், வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு தண்ணி இந்த மிஷினில் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ நல்ல மாடல், நீங்கள் வந்து ஒரு தீபாவளிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஒரு நல்லதாக ஒன்று வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணுங்க இந்த மாடல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய் பாய்.